அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு சின்னஞ்சிறு ரகசியமே. கதை ஆசிரியர் பிரசன்னா ரணதீரன் புகழேந்தி. கதை பதிவு மே 25, 2019. அவள் 7 கண்ணங்களுக்கும் காணாத சின்னஞ்சிறு அதிசயம்மா, இச்சைகளுக்கு அடங்காத சின்னஞ்சிறு விரகதாபம்மா, ஆள் மனதில்லைக்கும் சின்னஞ்சிறு புள்ளங்காகிதம்மா, எண்ணங்களில் செல்லரித்து போன சஞ்சலம்மா, சிறுக சேமித்த சின்னஞ்சிறு ரகசியம்மா, ஊடலும் வகையில் கட்டி அணைத்தபடி சின்னஞ்சிறு ஆசைகளை கண்களில் மறைத்து கலவிக்கொள்ளும் வேளையில் தன்னவனின் வியர்வையில் திளைத்து சின்னஞ்சிறு ரகசியங்களை தனக்குள் புதைத்து புனைக்கிறாள் கண்ணம்மா. கூடல் பொழுதில் சலாபங்கள் கடந்து ஊடல் கொள்ளாமல் நித்திரையில் அணைத்தபடி கிடக்கின்றான் கவிநயன். அவனை தாழ்வாரத்தின் அருகே படுத்துறங்கும் சின்னஞ்சிறு நாய்க்குட்டியை போல் வருடி ரசிக்கிறாள். அவன் மீது அவளுக்கு சிறிதும் கோபமில்லை, வருத்தமில்லை, சிறிதேனும் சலனமும் இல்லை. அவள் என்ன தேவலோகத்தில் இருந்து இறங்கி வந்த தேவலோக கன்னிகையா, பூலோக கன்னிகையா? எவ்வளோ கடிந்தாலும் அவளை ஒரு பொருட்டாக மதியாத போதிலும் எங்கிருந்து வந்தது இந்த பொறுமை? பேராண்மையை கண்டதுண்டு இந்த வையகம். ஆனால் பேருண்மையை மறந்து போனது அந்த பெண்களின் பேரா பெண்மை. விடியல் வந்த பிறகும் அவன் எழுவதாயில்லை, அவனை எழுப்பிவிட மனமும் இல்லை. தாமதத்திற்கு அவனிடம் சில ஏச்சுக்களை வாங்க கூடும், இருந்தும் அவனை இரசித்துக் கொண்டே இருக்கிறாள். கணவன் மனைவி என்னும் உறவு மனையியல் வரையறைக்கும் அப்பாற்பட்டது. அது வள்ளுவன் வாசியின் மனைமாட்சியைப் போல், பாரதி செல்லம்மாவின் சுட்டும் விழி சுடரை போல் மனையியல் இலக்கணம் எப்போதும் புதிரானது. அப்படிதான் அதுவும் ஒரு புதிரான மனையியல். வழக்கத்தை விட பரபரப்பாக கிளப்பிக் கொண்டிருந்தான் கவிநயன். அவளும் வழக்கத்திற்கு மாறாக பல அறுசுவை உணவுகளை வைத்து காத்திருந்தாள். எல்லாம் அவனுக்காக, அந்த ஒற்றை ஆளுக்காக. ஆனால் அவை அனைத்தையும் அவன் கண்டு கொள்ளவே இல்லை. அவளையும் கூட வேகமாக ஆபீஸுக்கு சென்றான். இல்லை, அவன் சாம்ராஜ்யத்திற்கு வந்தடைந்தான். அவன் வந்தவுடனே அங்கிருந்தவருக்கு பரபரப்பு தொற்றி கொண்டது. எல்லோரும் சடசடவென குழுமினர். தன் கைபேசியின் வால்பேப்பரை பார்த்து கொண்டே ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். நிற்க அந்த வால்பேப்பர் பல லட்சம் டாலர்களை உள்ளடங்கியிருந்தது. நிறுத்தி நிதானமாக பேச ஆரம்பித்தான். தி ஜஸ்ட் மேட் CEO கவிநயன். லாஸ்ட் இயர் வி ஹாஸ்ட் வண்டர்ஃபுல் பிசினஸ் வித் தி ட்ரமன்ஸ் மில்லியன் டாலர். த ஜஸ்ட் மேட் CEO கவிநயன். லாஸ்ட் இயர் வி ஹர்ட் வண்டர்ஃபுல் பிசினஸ் வித் ட்ரமன்ஸ் மில்லியன் டாலர். So like last year we gone Mac and billion dollar business. So get ready box. Last year விட இன்னோவேட்டிவா ஹார்டிங்ஸ்டா மோர் பிசினஸ்ங்க எனக்கு ஐடியாஸ் வேணும். அண்ட் மேக்ஸூர் பார்த்தி பூட் பாஸ். உமன் டே இஸ் மோர் ப்ராபிடல் டே தென் எனி அதர். இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவை ஒரு மணி மேக்கிங் டேயா மாத்தினதுக்கு அஸ் கார்பரேட் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம்னு தெரியும். சோ மார்க்கெட் ப்ரொமோட் அண்டல் சேல்ஸ் அட் தர் கோர் பேனர்ஸ் டிவி பேப்பர் ரேடியோ எக்ஸ்பென்சி சோசியல் மீடியாக்கள்ல மீம்ஸ் போடுங்க. அப்பஸ் அள்ளி தெளிங்க. 10 lakhs பட்ஜெட் ஒதுக்குங்க. கூகுள் பேஸ்புக்ல ஆட் பண்ணுங்க. ரீமார்க்கெட்டிங் பண்ணுங்க. பப்ளிக் கார்ட் அமேசான்ல நம்ம ப்ராடக்ட பார்த்த நெக்ஸ்ட் செகண்ட்ல நம்ம ப்ராடக்ட் மட்டும்தான் மொபைல இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட். ஜுவல்லரியில 1 gram தங்கம் வாங்கினா 1000 மதிப்புள்ள காஸ்மெட்டிக் கிப்ட் ஃப்ரீன்னு சொல்லுங்க. அப்போது ஒரு குரல் ஒலித்தது. ஹான், கம் அகேன் என நிதானமாக கேட்டான். அதற்கு மீண்டும் கூறினாள், இல்ல, இத ஆப்பர நம்ம மதர்ஸ் டேக்கும் பண்ணலாம்னு கேட்டேன். தாய்மைக்கும் பெண்மைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. தாய்மை வேற, பெண்மை வேற. எல்லா பெண்மைக்குள்ளையும் தாய்மை இருக்குமாறு ஏன் பிக் கொஸ்டின் மார்க் தாய்மைக்குள்ள தான் 100 பெண்மைக்கு சமம் என்று படபடவென பொறிந்து தள்ளினான். அன்றைய தினம் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் நிறைவானது. எப்போதும் கிடாய் கிடப்பவன் இன்று மட்டும் சீக்கிரமாவா கிளம்ப போகிறான். மணி 12 நெருங்கவும் அவன் வீட்டிற்கு வரவும் சரியாக இருந்தது. ஆனால் அவள் காத்திருந்தாள், எப்போதும் போல அல்லாமல் கொஞ்சம் புதிராக சிறப்பாக பேராண்மையுடன். அவளுக்கும் ஒரு மனம் உண்டு, அதில் அவனுக்கும் ஒரு இடம் உண்டு. எத்தனை முறை தள்ளி போனாலும் தாழாத கோபத்தில் கேளாதவன் சொற்கள் வீசினாலும் தீராத மோகத்தில் தன் பெண்மையை பந்தாடினாலும் எள்ளி நகையாட தன்னுடன் விளையாட அவன் காணாது போனாலும் அவன் மீது தான் வைத்திருக்கும் காதல் குறையாது என்கிறாள். அவள் என்ன தீண்டாமையின் பிம்பமா, அடிமையின் அடையாளமா, அவனுக்காக வழங்கப்பட்டவளா? இல்லவே இல்லை, இல்லை. அவனுக்காக இறங்கி வந்த வானத்து கன்னிகை. தாயை மதிப்பவன் தன்னையும் மதிப்பான் என்று காத்திருக்கிறாள்.
படபடவன உள்ளே வந்த அவனுக்கு பேரதிர்ச்சி கொஞ்சம் கலங்கி போனான். அது பேராச்சரியமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான தருணமாக அவன் அதை வைத்ததில்லை. 33 அகவையை கண் முன் நிறுத்தி இருந்தாள். அந்த அறை முழுவதும் தாய்மடியில் தவழ்ந்த தருணம், தந்தை தோளில் மிதந்த தருணம், நண்பர்களுடன் நட்பாடிய தருணம், முன்னாள் காதலின் கலந்த தருணம் என அனைத்தும் இருந்தது. இவை அனைத்தும் பார்த்து மெய் சிலித்து நின்றாள். அவன் பார்வை அவள் மீது விழுந்தது. அவன் மெல்ல நெருங்கி வந்தாள். அவள் உள்ளத்திலே பெரும் பதப்பதைப்பு. என்ன செய்வானோ, ஏது செய்வானோ என்று. எரிமலை போல எரிந்து விழுவானோ, பேய்மலை போல நடைந்திடுவானோ. சற்று நேரத்தில் ஏதோ ஏதோ எண்ணம் வளர்த்தாள். எல்லாம் அவன் கண் முன்னிழல் ஆடியது. நெருங்கி வந்தவன் அவள் கண்களில் கருமையின் வண்ணம் கரையும் வரை கண்டான். அவள் கண்களோ காற்றில் சிக்கிய ஆலாவை போல் அங்கும் இங்குமாக உருண்டோடியது. அவள் கண்களை பார்த்த வண்ணமே அவள் கைகளை பிடித்தான். சற்றென்ற அவள் மெல்லிடையின் பக்கவாட்டின் கீச்சிதறல்கள் சில்லென அவள் உடல் அங்கும் பரவியது. அவள் கைகளை பூ போல் எடுத்து மெல்ல வருடினான். அவள் சுண்டு விரல் நகக்கணுவை வருடியவாறு சுண்டு விரல நுனியை முத்தமிட்டான். சில்லென பரவிய கீச்சு சிதறல் இப்போது அவள் உச்சந்தலையின் வயிற்றில் வந்து சிலித்தது. வருடல் நீண்ட நேரம் தொடர்ந்தது. நிச்சயிக்கப்பட்ட போது அவளுக்கிட்ட மோதிரத்தை தன் கண்ணினில் வைத்து ஆலாபனை செய்தான். இப்போது அவர் விரல் இடுக்குகளில் நீர் துளி மெதுவாக வழிந்து நெளிந்து ஓடியது. அவள் கைகள் முழுவதும் ஈரம். பரபரப்பை உணர்ந்து அவன் கண்களை பார்த்தாள். அவள் பார்த்த மறுகணமே தாமதிக்காமல் கூறினான். 33 ஆண்டுகள் யாரிடமும் கூறாத அந்த வார்த்தைகளை, எவரிடம் முதிர்க்காத அந்த வார்த்தைகளை கண்கள் நீர் வழிய கூறினான். ஐ எம் சோ சாரி. அதோடு அவன் சொல்லாடலை முடிக்கவில்லை. இன்னும் ஒரு சொற்றொடர் அவன் தொண்டைக்குழியில் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. அதை கொண்டு வர ஒரு இலக்கணம் பிரயத்தனம் தேவைப்பட்டது. அவன் கூறுவதாக இல்லை. அதை இவள் முன்மொழிய முன்வந்த அந்த நொடியே உதடு ரேகைகள் தேய சொன்னான். ஐ லவ் யூ கண்ணம்மா. எந்த வார்த்தைக்காக தவம் இருந்தாளோ அந்த வார்த்தையை காது மடல்கள் கிளர்த்தள கேட்டாள். அவன் கண்களில் இன்னும் கண்ணீர் துளிகள் வந்த வண்ணம் இருந்தது. இவை அனைத்தையும் கேட்ட பிறகு அவளால் என்னாக சிறந்த வாய்மொழியை கூறிவிட முடியும். இருந்தும் கூறினாள். அவன் கண்களில் இன்னும் கண்ணீரை சுரந்திட செய்ய மென்புன்னகையோடு நெத்தியில் முத்தமிட்டு மாபெரும் நிறுவனத்தின் சிடிஓ என்ற அரிதாரத்தை அகற்றி அன்பொழுக சொன்னாள். ஹாப்பி பர்த்டே மை டியர்.